இனி வருவது தேர்தல் களம். அனைத்து சமூக பொருளாதார குறியீடுகளிலும் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு, காஞ்சிபுரம் வேட்பாளர் செல்வம் ஆகியோரை ஆதரித்து இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய மு க ஸ்டாலின், திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றியிருப்பதாக கூறினார். அனைத்து சமூக பொருளாதார குறியீடுகளிலும் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசி வருவதாகவும் தெரிவித்தார். ஸ்டார்ட் அப் இந்தியா தரவரிசையில் பழனிசாமி ஆட்சி காலத்தில் கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாட்டை நம்ம ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் லீடர் ஆக்கி இப்ப முதலிடத்தை பிடிச்சிருக்கோம். எந்த சமூக பொருளாதார குறியீட்டை எடுத்து பார்த்தாலும் அதுல தமிழ்நாடு முன்னணி மாநிலமாகத்தான் இருக்கும். பழனிசாமி அவர்களே, நீங்க எதுல நம்பர் ஒன் தெரியுமா? பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக கிட்ட அடங்கி வச்சீங்களே, அதுல மட்டும்தான் நம்பர் ஒன். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் திமுக அரசு நாடகம் நடத்துவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் அசோகனை ஆதரித்து சேலம் மாவட்டம் மேச்சேரியில் அவர் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாகியும் திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் நடத்தவில்லை என்று கேள்வி எழுப்பினார். எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு நீங்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டுவதற்காக எங்களை குறை சொல்லி பேச வேண்டாம். மத்திய அரசின் திட்டமான 5 கிலோ அரிசி திட்டத்தில் ஊழல் செய்யும் அதிகாரிகள் மீது சட்டம் பாயும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரும் இணையமைச்சருமான எல் முருகன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்குள்ள கல்லாறு பழங்குடியின கிராமத்தில் வாக்கு சேகரித்த அவர் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். கிராம மக்கள் மத்தியில் பேசிய எல் முருகன் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் ஊழல் செய்யும் அதிகாரிகள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் அவர் உறுதியளித்தார். தமிழகத்தில் பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றிக்கு பின் மக்கள் பிரச்சினைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார். கோவை சூலூர் பகுதியில் பல்வேறு பகுதிகளிலும் பரப்புரை மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஆனைமலை நல்லாறு திட்டம் 10,000 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் எனவும், பிரதமரை சந்தித்து ஆலோசித்து இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் அப்போது அண்ணாமலை கூறினார். ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருப்பதாக நான் பார்க்கல. அதனாலதான் தைரியமா நாங்க சொல்லியிருக்கின்றோம், இதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாங்க நிறைவேற்றலாம். 1958 போட்ட ஒப்பந்தம் அது, 2 ஒப்பந்தம் போட்டோம். நம்ம அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு கேரள அரசு அவங்க சைட் ஆஃப் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி அதை வந்து தனியே மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாம 1958 போட்டோம், பயன்படுத்தி இருக்கணும், இத்தனை காலமா பயன்படுத்தலாம். அதனால எங்களை பொறுத்தவரை ஜூன் 4 பிறகு மோடி ஐயாவை சந்தித்து, ஏன்னா வந்து இது பிக் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது கிட்டத்தட்ட டிராஃப்ட் ப்ராஜெக்ட் காஸ்டே வந்து 10,000 கோடி ரூபாய் நோக்கி செல்லும். அதனால் இது பாரத பிரதமரோடு சந்தித்து இந்த பகுதியினுடைய நீலகிரி ஐயா முருகன் அவங்க இருக்கிறாங்க, திருப்பூர் முருகானந்தம் இருக்கிறாங்க, எல்லோரையும் அழைத்து சென்று அமர்ந்து இதற்காக முதல் அப்ரூவல் வாங்கணும், திரும்பதை உயிர்ப்பிக்கணும். அதனால தான் 500 நாட்கள் கேட்டிருக்கோம். கச்சத்தீவு குறித்து பாஜக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்படாதது ஏன் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார்.
சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கச்சத்தீவு பிரச்சனையை அரசியல் ஆதாயத்திற்காக பாஜக பயன்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில உங்கள் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லுங்க. கச்சத்தீவு, பாரதிய ஜனதா கட்சியே அந்த கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பியது. ஏன் தேர்தல் அறிக்கையில சொல்லல? அவர்களுக்கு அந்த பிரச்சனையில உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை, ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஏன் தேர்தல் அறிக்கையில சொல்லல? அவருக்கு தெரியும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிந்த பிரச்சனை. தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டுள்ளார். அக்கா 1825 என்ற தலைப்பில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் குடிநீர் பிரச்சினை, போக்குவரத்து பிரச்சினை, பொது சுகாதாரம் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் வியாபாரிகள், தொழிலாளர்கள் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தாம் வெற்றி பெற்றால் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டுவரவிருப்பதாக உறுதியளித்தார். மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி அரசு பதவியேற்றால் விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி கூறினார். அரவக்குறிச்சி பகுதியில் பல்வேறு கிராமங்களிலும் வாக்கு சேகரித்த ஜோதிமணி அங்கு திரண்டிருந்த மக்களிடம் பேசினார். அப்போது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். ஒரு வருஷத்துக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி ட்ரைனிங் 1 லட்சம் ஊதியத்துடன் வழங்கப்படும் சொல்லியிருக்கோம். ஒன்றிய அரசாங்கத்தின் பணிகள் 50% பெண்களுக்கு ஒதுக்கீடு. அந்த பெண்கள் வெளி மாவட்டங்களுக்கு வேலைக்கு போனாங்கன்னா அங்கே தங்கும் பிடிச்சு. இந்த மாதிரி சிறப்பான பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. பவுன் 56,000 விற்கிது. எல்லா ஊர்லேயும் புலம்புறாங்க. தாலி மூக்கத்தையோ வாங்க முடியல. இந்த நிலைமை மாறணும்னா நீங்கள் மத்திய அரசாங்கத்தை மாற்றி மோடிக்கு மேலே ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும். மக்களவைத் தேர்தல் நேர்மைக்கும் ஊழலுக்கும் இடையே நடைபெறும் தேர்தல் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறினார். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசனை ஆதரித்து மாநகரி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 400 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். அதிமுக திமுகவோட டீல் போட்டு அவங்களை சில சீட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்காக கூட்டணியை பிரிச்சிருக்காங்க. அப்ப அந்த சக்திகளுக்கு நாம பாடம் கத்து கொடுக்கணுமா இல்லையா? அதனாலதான் என்னுடைய அருமை நண்பர் தினகரன் அவர்களும், மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இப்ப யாரோட இருக்காங்க? தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என மக்கள் விரும்புவதாக கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் கூறினார். குழித்துறை அருகே பல்வேறு பகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பாஜகவின் பிரிவினைவாத அரசியல் மக்களிடம் எடுபடாது என்று கூறினார். ₹15 லட்சம் நம்ம ஒவ்வொரு துறை வங்கிக் கணக்கில் போடுவோம் சொன்னார்கள். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்கள். மானிய ஆசை வந்து மீண்டும் உங்க அக்கௌண்ட்ல போடுவோம். இதை எதுவுமே நடக்கல. ஆனால் வந்து நாங்க தான் நல்லாட்சி தரோம் நல்லாட்சி தரோம்னு பொய்யான இதை சொல்லிக்கிட்டு அரசு கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரிகள் மூலமாக இடி ஐடி மூலமாக வந்து எல்லாரையும் வந்துட்டு அவங்களை மிரட்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் இந்த பிஜேபி அரசை தூக்கி எறிய வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. நாம் எல்லாம் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றத்தை நாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். வேலூரில் உலகத்தரம் வாய்ந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என பாஜக வேட்பாளர் ஏ சி சண்முகம் தெரிவித்துள்ளார். வேலூர் தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அவர் தனது தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டார். இதில் 63 வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏ சி சண்முகம், வேலூர் தொகுதியின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் கவனத்தில் கொண்டு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். வேலூர் ஒரு முதன்மையான ஒரு பழமையான ஒரு நகரம். அந்த நகரத்தில், அந்த மாவட்டத்தில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்படும். ஐஏஎம் இன்ஸ்டியூட் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்போம். 6 சட்டமன்ற தொகுதியிலேயும் நம்முடைய மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற அத்துணை திட்டங்களையும் கொண்டு வருவோம்.
பொது சிவில் சட்டம் மூலம் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இவர் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது குடியுரிமை திருத்த சட்டம், பொது சிவில் சட்டம் உள்ளிட்ட சட்டங்களால் சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறினார். யாருடைய குடியுரிமையும் பறிக்க வந்த சட்டம் இல்ல, வெளிநாடு இந்த மத சார்புள்ள நாடுகள்ல மதத்தின் பெயரால பாதிக்கப்படுறவங்க இங்க வர்றவங்களுக்கு எல்லா மதத்தினர்களுக்கும் அது உண்டு, இஸ்லாமியர்களுக்கும் உண்டு. இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொடுத்தாங்க, 16 வருஷம் அப்படி வெயிட் பண்ண வேணாம், 5 வருடம் 6 வருடம் ஆனாலே கூட ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு, அதுல அவங்க மத ரீதியா பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அதனால அவங்க 16 வருஷம் ஸ்கீம்ல வரட்டுருக்காங்க. இங்க இந்தியாவில் வாழ்ற யாருடைய குடியுரிமை, அது பெரும்பான்மையா இருந்தாலும் சரி, சிறுபான்மையா இருக்கிற இஸ்லாமியர்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், யாருடைய குடியுரிமையை பறிக்கிறதுக்கான சட்டம் கிடையாது.